பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று இலக்கண பயிற்சித்தாளின் தொடர்ச்சியை காணலாம். வினாயன் 26. பசு மேய்ந்தது எவ்வகை எழுவாய் தொடர்? அ வினைமுற்று தொடர், ஆ வினையச்சத் தொடர், இ பெயரச்சத் தொடர், இ வினை எழுவாய் தொடர். சரியான விடை இ வினை எழுவாய் தொடர். அடுத்த வினா, சிவா வா, விழிப்பெயரை எழுதுக. அ வா, ஆ சிவா, இ சிவன், இ அனைத்தும். சரியான விடை ஆ சிவா. அடுத்த வினா, பிரசாந்தி தூங்கினாள், பயநிலையை எழுதுக. அ பிரசாந்தி, ஆ தூக்கம், இ தூங்கி, இ தூங்கினாள். சரியான விடை இ தூங்கினாள். அடுத்த வினா, விளையாடினான் கிரி எவ்வகை தொடர்? அ வினையச்சத் தொடர், ஆ விழித்தொடர், இ பெயரச்சத் தொடர், இ வினைமுற்று தொடர். சரியான விடை இ வினைமுற்று தொடர். ஏனென்றால் வினைமுற்று தொடர் என்பது ஒரு முடிந்த வினை, அதாவது கம்ப்ளீட் வேர்ப், முன்னும் ஒரு பெயர் சொல் பின்னும் வருவது. அடுத்த வினா, பெயரச்சத் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. அ அழகிய நிலா, ஆ நிலவின் வெளிச்சம், இ நிலவொலி, இ நிலா நிலா. சரியான விடை அ அழகிய நிலா. அடுத்த வினா, பாடியதால் மகிழ்ந்தனர், வினையச்சத் தொடராக்குக. அ பாடி மகிழ்ந்தனர், ஆ பாடு மகிழ், இ பாட்டும் மகிழும், இ மகிழ்ந்து பாடி. சரியான விடை அ பாடி மகிழ்ந்தனர். அடுத்த வினா, மாணவர்கள் தேர்வை எழுதினர், அடிக்கோடிட்ட தொடரில் காணும் வேற்றுமை விருது யாது? அ ஐ, ஆ அல், இ உ, இ இன். சரியான விடை அ ஐ. திடுக்கென விழித்தான் எவ்வகை தொடர்? அ உரிச்சொல் தொடர், ஆ அடுக்குத் தொடர், இ வினைமுற்று தொடர், இ இரட்டை சொல். சரியான விடை இ வினைமுற்று தொடர். அடுத்த வினா, நனி வருந்தினான் எவ்வகை தொடர்? அ இடைச்சொல் தொடர், ஆ உரிச்சொல் தொடர், இ வினைமுற்று தொடர், இ வினையச்சத் தொடர். சரியான விடை ஆ உரிச்சொல் தொடர். அடுத்த வினா, ஐயோ ஐயோ நொந்தேன் நொந்தேன். அ அவலம் சார்ந்த அடுக்குத் தொடர், ஆ அச்சம் சார்ந்த அடுக்குத் தொடர், இ மகிழ்ச்சி சார்ந்த அடுக்குத் தொடர், இ விரைவு சார்ந்த அடுக்குத் தொடர். சரியான விடை அவலம் சார்ந்த அடுக்குத் தொடர். அடுத்த வினா, பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் தொடர் டேஷ் எனப்படும். அ முற்றுத்தொடர், ஆ எச்சத்தொடர், இ அடுக்குத்தொடர், இ விழித்தொடர். சரியான விடை ஆ எச்சத்தொடர். இதில் எஞ்சி நிற்கும் என்பதன் பொருள் எச்சம் ஆகும். எனவே எச்சத்தொடர் தான் இதற்கு பதில். அடுத்த வினா, நல்லன் அவன் எவ்வகை வினைமுற்று? அ தெரிநிலை வினைமுற்று, ஆ தெரிநிலை வினையச்சம், இ தெரிநிலை பெயரச்சம், இ குறிப்பு வினைமுற்று. சரியான விடை இ குறிப்பு வினைமுற்று. ஏனெனில் வினைமுற்று என்பது ஒரு கம்ப்ளீட் வேர்ப், முன்னும் பெயர் சொல் பின்னும் வரும் என்பது நாம் அறிவோம். இதில் நல்லன் என்பது ஒரு குறிப்பு, அதாவது குவாலிட்டி குறிப்பதால் இது குறிப்பு வினைமுற்று ஆகும். அடுத்த வினா, பால் பழம் எவ்வகை தொகை? அ வினைத்தொகை, ஆ உவமைத்தொகை, இ உம்மைத்தொகை, இ அன்மொழித்தொகை. சரியான விடை இ உம்மைத்தொகை. இதில் பாலும் பழமும் என்ற தொடரில் உம் என்ற உருது மறைந்து வருவதால் இது உம்மைத்தொகை. அடுத்த வினா, சொல்லின் கண் பொருள் இது எவ்வகை வேற்றுமை தொகா? அ ஐந்தாம் வேற்றுமை, ஆ நான்காம் வேற்றுமை, இ ஆறாம் வேற்றுமை, இ ஏழாம் வேற்றுமை. சரியான விடை இ ஏழாம் வேற்றுமை. அடுத்த வினா, ஆடு பாம்பு எவ்வகை தொகை? அ வினைத்தொகை, ஆ பண்புத்தொகை, இ உபமைத்தொகை, இ வேற்றுமைத்தொகை.
சரியான விடை அ வினைத்தொகை. ஏனெனில் ஆடு பாம்பு என்பது ஆடிய பாம்பு, ஆடும் பாம்பு ஆடுகின்ற பாம்பு என்று முக்காலத்தையும் உணர்த்துகிறது. அடுத்த வினா வேர்கண் தொகை வகை. அ உம்மைத்தொகை, ஆ உவமைத்தொகை, இ அன்மொழித்தொகை, இ பண்புத்தொகை. சரியான விடை ஆ உவமைத்தொகை. இதில் வேர் போன்ற கண் என்றும் தொடரில் போன்ற என்றும் உவம உருவு மறைந்து வருவதால் இது உவமைத்தொகை ஆகும். அடுத்த வினா நண்பன் வீடு வேற்றுமை உருவை கண்டறிக. அ கண், ஆ ஆல், இ இன், இ அது. சரியான விடை இ அது. அடுத்த வினா வேற்றுமை உருவுகள் முதலிய உருவுகள் நடுவே மறைந்து நிற்க இரண்டு முதலிய சொற்கள் ஒரு சொல் தன்மையில் தொடர்வது டேஷ். அ தொகாநிலை தொடர், ஆ தொகைநிலை தொடர், இ சொற்றொடர், இ தொடர். சரியான விடை தொகைநிலை தொடர். அடுத்த வினா வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை அன்மொழி என அ டேஷ் ஆறு ஆகும். அ தொகா, ஆ தொகை, இ தொடர், இ சொற்றொடர். சரியான விடை ஆ தொகை. ஏனென்றில் வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை அன்மொழி ஆகிய அனைத்தும் தொகைநிலை தொடர்களின் வகைகள் ஆகும். அடுத்த வினா தொகை என்னும் சொல் டேஷ் மறைதல் என பொருள்படும். அ சொல், ஆ உருபு, இ உறுப்பு, இ தொக்கி. சரியான விடை ஆ உருபு. அடுத்த வினா ஆல் ஆண் ஒடு ஓடு இவை அ இரண்டாம் வேற்றுமை உருவுகள், ஆ மூன்றாம் வேற்றுமை உருவுகள், இ ஐந்தாம் வேற்றுமை உருவுகள், இ நான்காம் வேற்றுமை உருவுகள். சரியான விடை ஆ மூன்றாம் வேற்றுமை உருவுகள். அடுத்த வினா வினைத்தொகையின் வேறு பெயர் டேஷ். அ காலம் வெளிப்படும் பெயரெச்சம், ஆ காலம் கடந்த பெயரெச்சம், இ பெயரெச்சத் தொடர், இ பெயரெச்ச விகுதி. சரியான விடை ஆ காலம் கடந்த பெயரெச்சம். அடுத்த வினா தலைவர் காமராசர். அ பண்புத்தொகை, ஆ வினைத்தொகை, இ இருபெயரொட்டு பண்புத்தொகை, இ உவமைத்தொகை. சரியான விடை இருபெயரொட்டு பண்புத்தொகை. ஏனென்றால் இருபெயரொட்டு பண்புத்தொகை என்பது ஒரு சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் அல்லது ஒரு பொதுப்பெயர் முன்னும் சிறப்பு பெயர் பின்னும் வருவது ஆகும். இதில் தலைவர் என்னும் பொதுப்பெயர் முன்னும் காமராசர் என்னும் சிறப்பு பெயர் பின் வருவதால் இது இருபெயரொட்டு பண்புத்தொகை ஆகும். அடுத்த வினா வாழ்மனை நிகழ்கால வினைத்தொகை ஆக்குக. அ வாழும்மனை, ஆ வாழ்ந்தமனை, இ வாழ்கின்றமனை, இ அனைத்தும். சரியான விடை இ வாழ்கின்ற மனை. இறுதியாக பாடுகோ பாடுகோ நல்குமே நல்குமே. அ இசை நிறை அடுக்குத்தொடர், ஆ அசை நிறை அடுக்குத்தொடர், இ உவகை அடுக்குத்தொடர், இ விரைவு அடுக்குத்தொடர். சரியான விடை